ஸ்பைசி நேரில் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறதுன்னா இறால் தொக்கு. அதுக்கு நமக்கு தேவையான அளவு தக்காளி, வெங்காயம் எடுத்து வச்சு, அடுத்து பார்த்திங்கன்னா இறால். ஆயில் ஊற்றிங்க, ஒரு 3 ஸ்பூனு பட்டை கிராம்பு போட்டுங்க, 2 பட்டை 1 கிராம்பு. சீரகம் வந்து 1 ஸ்பூனு. வெங்காயம், பச்சை மிளகா ஒரு 5 பச்சை மிளகா வெட்டிக்கோங்க. தக்காளி போட்டுங்க, இஞ்சி போட்டுங்க, பேஸ்ட் ஒரு கரண்டி போட்டுங்க. மஞ்சத்தூள் ஒரு 1 ஸ்பூன் போடுங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுங்க. ஒரு ஸ்பூன் மிளகா போட்டுங்க, கரம் மிளகாத்தூள். ஒன்றரை ஸ்பூன் மல்லி. கரம் மசாலா 1 ஸ்பூன். சீரகத்தூள் 1 ஸ்பூன். உப்பு தேவை, இறால் இதில் போட்டுருங்க. தக்காளி கொஞ்சம் அரைச்சி ஊற்றிங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சுட்ருக்கு. நல்லா கொதிச்சு முடித்தோடனே ஓரளவுக்கு வத்தின உடனே கொத்தமல்லி இப்போ மேலே அப்படி தூவிட்டு அப்படியே வந்து தட்டை வச்சு மூடி. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு ஃப்ரை ஆயிடுச்சுங்க. இது கிரேவியும் யூஸ் பண்ணலாம், தொக்காவும் யூஸ் பண்ணலாம். நல்லா கொதிச்சு ஃபுல்லாக வத்திடுச்சுன்னா அது வந்து தொக்குங்க. ஒரு செம்மியாக இருந்ததுன்னா அது வந்து கிரேவிங்க. எலுமிச்சம்பழம் வேணும்னா புரிஞ்சுக்குங்க. கொத்தமல்லி போட்டு நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா இறால் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க.